தமிழக முன்னாள் ஆளுநரும் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சருமான ரோசையா அவர்கள் வயது மூப்பு காரணமா காலமாயிருக்காங்க. இவருக்கு சிவலட்சுமி அப்படிங்கிற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இவங்களுடைய பூர்வீகம் ஆந்திரா. இவங்களுக்கு காலையில நாடி துடிப்பு குறைந்திருக்கு. இதை தொடர்ந்து குடும்பத்தினர் ஹைதராபாத் தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. பரிசோதனை பண்ணதுல அவர் இறந்து விட்டதா இருக்காங்க. மறைந்த ரோசையா அவர்கள் 2009 இருந்து 2010 வரைக்கும் ஆந்திர முதலமைச்சராகவும் 11-16 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஆளுநராகவும் பதவி வச்சிருக்காரு. இவர் ஆந்திர மாநிலத்தோட முதல்வரா இருந்தப்ப OS ராஜசேகர ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்சாரு. அப்புறம் தான் இவரு முதல்வராயிருக்காரு. 2014 சில மாதங்கள் கர்நாடகாவோட ஆளுநராகவும் இருந்திருக்காரு. ரோசையா அவர்கள் மறைவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் உட்பட பல பேர் வந்து இப்ப இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட உடல்நலக்குறைவு காரணமா மறைவை எழுதினார் என்று துயர செய்தி கேட்டு ரொம்ப மன வருத்தம் எனக்கு அடைஞ்சிட்டேன். அவருடைய மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆந்திர முதலமைச்சரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆளுநரா பணியாற்றிய அவரு சட்டமன்ற உறுப்பினர், மேலவை உறுப்பினர் மற்றும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்காக பணியாற்றியிருக்காரு. அரசியல்ல முதிர்ந்த அனுபவம் கொண்ட அவரு காங்கிரஸ் இயக்கத்தோட தேசிய தலைவர்களோட அன்பை பெற்றிருந்தாரு. அரசியல் சட்ட மாண்புகள் குறித்து நன்கு அறிந்த அவரோட மறைவு பேரிழப்பு. அப்படினும் ரோசையா அவர்களோட மறைவால வாடுற அவருடைய குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிச்சிருக்கிறேனோ தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தோட முன்னாள் ஆளுநராகவும் ஆந்திராவோட முன்னாள் முதல்வராகவும் மிக சிறப்பா செயலாற்றியிருக்காரு இவரு அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதை கேட்டு ரொம்பவே மனவேதனை அடைந்தேன்னு ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல கொரோனா தொற்று அதிகமா இருக்கு. நிறைய தலைவர்கள் வந்து இப்ப இவருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களும் இவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு இவருடைய பணிகள் சிறப்பா இருந்துச்சாம். தமிழகத்துல ஆளுநரா இருந்தப்பவும் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாயிருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாம முதல்வராகவும் இவரு பல விஷயங்கள் செய்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு முதலமைச்சரும் ஆளுநரும் இப்படி வந்துட்டு திடீர்னு இப்படி மறைவு எழுதினது எல்லாருக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கும்னு அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.